தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த லெசன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் முதல் பருவத்தில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கொஷினும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு பதினெட்டு கொஷின் டோட்டலாக ஒரு நூற்றி பத்து கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சிக்ஸ்த்து வந்து முடிச்சிட்டோம் சிக்ஸ்த்லேருந்து ஒரு ஏழு லெசன் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் இது வந்து எட்டாவது லெசன் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது டோட்டலாக நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லெசன் பார்க்க போகிறோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அதாவது சாரி சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இது வந்து எட்டாவது லெசன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் பிற்கால சோழர்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிற்கால சோழர்கள் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பண்டைய சோழ அரசு எந்த இடத்தை மையப்பகுதியாக கொண்டு ஆண்டனர் ஆன்சர் வந்து காவிரி கழிமுக பகுதி பண்டைய சோழ அரசு எந்த இடத்தை மையப்பகுதியாக கொண்டு ஆண்டனர் காவிரி கழிமுக பகுதி பண்டைய சோழ அரசின் தலைநகரம் ஆன்சர் வந்து உறையூர் பண்டைய சோழ அரசின் தலைநகரம் வந்து உறையூர் யார் ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது ஆன்சர் வந்து கரிகாலன் யார் ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வகித்தது கரிகாலன் ஒன்பதாம் நூற்றாண்டில் காவிரியின் வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த டேஸ் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தார் ஆன்சர் வந்து விஜயாலயன் ஒன்பதாம் நூற்றாண்டில் காவிரியின் வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தார் ஐந்தாவது கொஷின் விஜயாலயன் எந்த இடத்தை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார் ஆன்சர் வந்து தஞ்சாவூர் விஜயாலயன் எந்த இடத்தை கைப்பற்றி அதை தனது தலைநகரமாக ஆக்கினார் ஆன்சர் வந்து தஞ்சாவூர் பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர் ஆன்சர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர் கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ இதிலே பாருங்கள் மூணு விதமான கொஷன் வந்துருச்சு பண்டைய சோழ அரசின் தலைநகரம் அப்படின்னா உறையூர் அதே வந்து விஜயாலய விஜயாலய சோழன் வந்து கைப்பற்றி தனது தலைநகராக மாற்றியது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இது பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கூற்று ஒன்று முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் வந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை கூற்று இரண்டு பிற்கால சோழர்களில் வல்லமை பெற்ற அரசர் முதலாம் ராஜராஜன் பிற்கால சோழர்களில் வல்லமை பெற்ற அரசர் வந்து முதலாம் ராஜராஜன் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கூற்று ஒன்று தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை முதலாம் ராஜராஜன் நிலைநாட்டினார் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை முதலாம் ராஜராஜன் நிலைநாட்டினார் கூற்று இரண்டு முதலாம் ராஜராஜனுடைய படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சியை விரிவடைவதற்கு வழிவகுத்தது முதலாம் ராஜராஜனுடைய படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சியை விரிவடைவதற்கு வழிவகுத்தது ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை புகழ்பெற்ற ராஜ ராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் ஆன்சர் வந்து முதலாம் ராஜராஜன் அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் வந்து முதலாம் ராஜராஜன் கூற்று ஒன்று முதலாம் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார் முதலாம் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார் கூற்று இரண்டு காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது இவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி அதாவது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் அதாவது முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை ஸோ முதலாம் ராஜராஜனுடைய மகன்தான் முதலாம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சிக்காலம் ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றியவர் ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் ரொம்ப முக்கியமான கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் குரூப் ஃபோரில் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் வந்து முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலை கட்டியவர் ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரனுடைய டேஸ் படை ஸ்ரீவிஜய விஜய பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது ஆன்சர் வந்து கடற்படை முதலாம் ராஜேந்திரனுடைய கடற்படை சிறி பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதாவது விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் வந்து அதிராஜேந்திரன் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் வந்து அதிராஜேந்திரன் யார் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது ஆன்சர் வந்து முதலாம் ராஜராஜன் யார் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை சாளுக்கிய இளவரசர் டேஸ் மணந்தார் ஆன்சர் வந்து விம்லாதித்தன் முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை சாளுக்கிய இளவரசர் டேஸ் மணந்தார் விமலாதித்தன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தவர் ஆன்சர் வந்து ராஜராஜ நரேந்திரன் அதாவது இது முதலாம் ராஜராஜன் மகள் வந்து குந்தவை குந்தவையை வந்து மணந்தவர் வந்து விமலாதித்தன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தவர் வந்து ராஜராஜ நரேந்திரன் இந்த ராஜராஜ நரேந்திரன் யார் அப்படின்னா குந்தவை விமலாதித்தன் இவரு இவர்களுக்கு பிறந்த மகன் தான் ராஜராஜ நரேந்திரன் குந்தவை மற்றும் விமலாதித்தனுடைய மகன் ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் ராஜராஜ நரேந்திரன் குந்தவை மற்றும் விமலாதித்தனுடைய மகன் வந்து ராஜராஜ நரேந்திரன் இவர் தான் வந்து முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் அம்மங்கா தேவியை வந்து மணந்திருப்பார் ஸோ இருபத்தொன்று தேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் ஸோ இவரங்க கொண்டு வரத்துக்கு தான் இத்தனை ஸ்டெப் வந்தது ஏன்னா முதலாம் குலோத்துங்கன் ஒரு முக்கியமான அவரை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் வந்து முதலாம் குலோத்துங்கன் கூற்று ஒன்று அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியின் சோழ அரியணையை கைப்பற்றினார் அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியின் சோழ அரியணையை கைப்பற்றினார் கூற்று இரண்டு இவர் முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் பார்த்துக்கோங்க ராஜேந்திர சாளுக்கியன் தான் வந்து முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார் ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை சோ சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாரு முதலாம் குலோத்துங்கன் ஒரு முக்கியமான கொஷின் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை டேஸ் இழந்தார் ஆன்சர் வந்து முதலாம் குலோத்துங்கன் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை டேஸ் இழந்தார் முதலாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்போதில் பாண்டிய மன்னர் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் யார் ஆன்சர் வந்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஸோ இதுதான் வந்து சோழ வம்சத்தோட கடைசி அரசர் இப்போ அதிராஜேந்திரன் வந்து விஜயாலயன் வழி வந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் தான் அதிராஜேந்திரன் இது பார்த்திங்கன்னா சோழ வம்சத்தோட கடைசி அரசரே இவர் தான் மூன்றாம் ராஜேந்திரன் வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்போதில் பாண்டிய மன்னர் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழம்சத்தின் மன்னர் தான் மூன்றாம் ராஜேந்திர சோழன் அரசருடைய மூத்த மகன் டேஸ் என அழைக்கப்பட்டார் ஆன்சர் வந்து யுவராஜன் அரசருடைய மூத்த மகன் வந்து யுவராஜன் என அழைக்கப்பட்டார் சோழர்கள் நிர்வாகம் வரிசைப்படுத்துக ஸோ பார்த்துக்கோங்க முக்கியமான கொஷின் பேரரசு மண்டலங்கள் நாடுகள் கூற்றங்கள் இது வந்து இறங்கு வரிசையில் வந்து கொடுத்துருக்கோம் இறங்குவரிசைனால் மேலேருந்து கீழே அதாவது பேரரசு மண்டலங்கள் அப்புறம் நாடுகள் அப்புறம் கூற்றங்கள் கூற்றங்கள் தான் கடைசி இதே இறங்கு வரிசைனால் கூற்றங்கள் நாடுகள் மண்டலங்கள் பேரரசு அப்படி வரும் ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அழகு எது ஆன்சர் வந்து கிராமம் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அழகு எது கிராமம் சோழர்கள் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகமானது டேசினோ அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் சோழர்கள் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகமானது டேசினோ அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது சோழ வம்சத்தின் சோழவம்ச ஆட்சியின் போது கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கம் உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் எங்கு அமைந்துள்ளது ஒரு முக்கியமான கொஷின் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஆன்சர் வந்து காஞ்சிபுரம் அதாவது உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன லைன் ஈஸியான கொஷின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில் ஸோ காஞ்சிபுரம் பார்த்துக்கோங்க சோழவம்ச ஆட்சியின் போது கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் எங்கு அமைந்துள்ளது காஞ்சிபுரம் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதாவது வார்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மொத்தம் முப்பது குடும்பங்கள் இருந்தன முப்பது குடும்பங்கள்னால் முப்பது வார்டு போட்டியிடும் ஆடவர் முப்பத்தி ஐந்து முதல் எழுவது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் போட்டியிடும் ஆடவர் முப்பத்தி ஐந்து முதல் எழுவது வயதுக்கு வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் வேதங்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவும் இருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கொஷின் இருக்குது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான் சோழர் ஆட்சி காலத்தில் நிலவரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து காணிக்கடன் முக்கியமான கொஷின் சோழர் ஆட்சி காலத்தில் நிலவரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது காணிக்கடன் ஸோ அது எப்படின்னா மூணில் ஒரு பங்கு ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி இரண்டு இதுவும் கேட்ட கொஷின் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்ம தேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பிரம்மதேயம் தேவதான கிராமங்கள் வந்து கோயில்களுக்கு வழங்கப்பட்ட கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதான பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது சந்தம் ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் முக்கியமான கொஷின் ரெண்டுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் நூற்று ஒன்று மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடமையாளர்கள் மேல் வாரத்தை பெற்றனர் மேல்வாரம் அப்படின்னா மேல்வாரம் அப்படின்னா விளைச்சலில் பெரும் பகுதி அதான் வந்து மேல்வாரம் மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடமையாளர்கள் மேல்வாரத்தை பெற்றனர் கூட்டு இரண்டு உழுகுடிகள் கீழ்வாரத்தை பெற்றனர் உளுகுடிகள்னால் விவசாயிகள் வந்து கீழ்வாரம் கீழ்வாரம்னா விளைச்சலில் சிறிய பகுதி உளுகுடிகள் வந்து பெற்றனர் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் எங்கு உருவாக்கினார் ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் ஆன்சர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் எங்கு உருவாக்கினார் கங்கை கொண்ட சோழபுரம் பொறுத்துக்க ஸோ ஆன்சர் கீழே கொடுத்துருக்க வாய்க்கால் அது வந்து நீரை கொண்டு வருவது வாய்க்கால் வடிகால் நீரை வெளியேற்றுவது ஊர்வாய்க்கால் இது அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் தான் ஊர்வாய்க்கால் நாடு வாய்க்கால்கள் இது வந்து நிர்வாக பிரிவு மட்டத்தில் பயன்பட்டது நாடு வாய்க்கால்கள் கூற்று ஒன்று சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர் சோழர்கள் வந்து சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர் கூற்று இரண்டு சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி அதாவது இரண்டு கூற்றுகளும் சரியானவை திருமுறைகளை தொகுத்தவர் ஆன்சர் வந்து நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பி என்றார் நம்பி பொது தமிழில் நிறைய டைம் கேட்ட கொஷின் முப்பத்தி எட்டு எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் இதுவும் முக்கியமான கொஷின் முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன் இந்த எண்ணாயிரம் எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த கல்லூரியில் பதினாலு ஆசிரியர்களும் முந்நூற்றி நாற்பது மாணவர்களும் ஸோ பயின்றார்கள் அப்படின்னு சொல்லுது ஸோ பார்த்துக்கோங்க எண்ணாயிரம் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியர் வந்து முதலாம் ராஜேந்திரன் புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை எனும் ஊரில் வேத நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு எங்கன்னு பார்த்துக்கோங்க புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை எனும் ஊரில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு எங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கோடலில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பெரிய புராணம் கம்பராமாயணம் டேஸ் காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்களாகும் ஆன்சர் வந்து சோழர்கள் காலம் சோழர்கள் பெரிய புராணம் கம்பராமாயணம் சோழர்கள் காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்களாகும் சோழர்கள் காலத்தில் வணிகம் மேற்கு மேற்கொண்ட வணிக குழு அமைப்புகள் இப்போ வணிக குழு வந்து கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் வந்து ரெண்டும் சரி அஞ்சு வண்ணத்தார் இவங்க வந்து கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள் தான் அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் இவங்க வந்து உள்நாட்டு வணிகர்கள் தான் மணி கிராமத்தார் ஸோ பார்த்துக்கோங்க சோழர் காலத்தில் வணிகம் மேற்கொண்ட வணிக குழு அமைப்புகள் ரெண்டு குழு இருக்குது அஞ்சு வண்ணத்தார் மணிகிராமத்தார் ஸோ அஞ்சு வண்ணத்தார் வந்து கடல் கடந்தும் வணிகம் செய்வாங்க மணி கிராமத்தார் வந்து உள்நாட்டு வணிகர்கள் அஞ்சு வண்ணத்தார் குழு உள்ளடக்கியது ஸோ இது கூட பார்த்துக்கோங்க மேற்கு ஆசிரிய மேற்கு ஆசிரியர்கள் ராபியர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இதுதான் வந்து அஞ்சு வண்ணத்தார் குழு உள்ளடக்கியது ஆன்சர் அனைத்தும் சரி மேற்கு ஆசிரியர்கள் ராபியர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் காலப்போக்கில் இவ்விரு அமைப்புகளும் டேசெனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் ஸோ இதை வந்து கர்நாடகா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஐக்கோல் கல்வெட்டு வந்து கூறுகிறது அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் காலப்போக்கில் இவ்விரு அமைப்புகளும் டேசெனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளக்கி உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளில் செயல்படுத்திய அமைப்பு ஆன்சர் வந்து ஐநூற்றுவர் தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளில் செயல்படுத்திய அமைப்பு வந்து ஐநூற்றுவர் ஸோ அதோட பிற்கால சோழர்கள் வந்து முடிஞ்சது நம்ம வந்து பிற்கால பாண்டியர்கள் பற்றின கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது ஆன்சர் வந்து கொர்க்கை ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது கொர்க்கை நாற்பத்தி ஏழு பாண்டியர்கள் பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுக்கள் டேஸிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து மதுரை பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுக்கள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது சங்ககால தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் டேசில் ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர் ஆன்சர் வந்து மதுரை சங்ககால தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் மதுரையில் ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர் நாற்பத்தி ஒம்பது பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டில் கலப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டவர்கள் ஆன்சர் வந்து பாண்டியர்கள் பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டில் கலப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக் கொண்டவர்கள் வந்து பாண்டியர்கள் கூற்று ஒன்று ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை கூற்று இரண்டு பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதமாக சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர் பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி டேஸ் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது ஆன்சர் வந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி பதினாறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் எந்த பாண்டிய அரசர் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுகிறார் ஆன்சர் வந்து கடுங்கோன் கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் எந்த பாண்டிய அரசர் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுகிறார் கடுங்கோன் பல்லவரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் யார் ஆன்சர் வந்து மாறவர்மன் பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் வந்து ஹரிகேசரி மாரவர்மன் அவருடைய காலம் வந்து அவருடைய ஆட்சி காலம் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி எழுவத்தி நாலு வரை வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரிகேசரி மாரவர்மன் டேஸில் அரியணை ஏறினார் ஆன்சர் வந்து கிபி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு வலிமை மிக்க முதல் பாண்டியரசர் அரிகேசரி மாரவர்மன் கிபி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டில் அரியணை ஏறினார் ஹரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய டேஸ் என அடையாளப்படுத்தப்படுகிறார் ஆன்சர் வந்து கூன் பாண்டியன் அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார் அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியது யார் அப்படின்னா திரு ஞான சம்பந்தர் இந்த ரெண்டு கொஷினுமே முக்கியமான கொஷின் ஹரிகேஸ்ரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியது திரு ஞான சம்பந்தர் ஹரிகேஸ்ரி மாரவர்மன் சுமார் டேஸ் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது ஆன்சர் வந்து எட்டாயிரம் ஹரிகேஸ்ரி மாரவர்மன் சுமார் டேஸ் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது எட்டாயிரம் அறிக்கை சிறைக்கு பின்னர் பாண்டிய வம்சத்தின் மகத்தான மன்னர் யார் அப்படின்னா முதலாம் வரகுணன் அதாவது ஜடில்ல பராந்தக நெடுஞ்சடையன் அவருடைய ஆட்சிக்காலம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து எட்நூற்றி பதினைந்து வரை அறிக்கை சிறைக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னர் வந்து முதலாம் வரகுணன் அவருடைய இன்னொரு பெயர் தான் ஜடில்ல புராந்தக நெடுஞ்சடையன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வரகுணன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி வந்து முதலாம் வரகுணன் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் வந்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் தொள்ளாயிரத்தி இருபதில் இரண்டாம் ராஜசிம்மன் எந்த சோழ மன்னனிடம் தோல்வியை தழுவினார் ஆன்சர் வந்து முதலாம் பராந்தகன் தொள்ளாயிரத்தி இருபதில் இரண்டாம் ராஜசிம்மன் எந்த சோழ மன்னனிடம் தோல்வியை தழுவினார் முதலாம் பராந்தகன் பதிமூணாம் நூற்றாண்டில் டேஸ் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர் ஆன்சர் வந்து பாண்டியர்கள் பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர் பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் ஆன்சர் வந்து மதுரை மற்றும் காயல் பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் வந்து மதுரை துறைமுகம் வந்து காயல் அதாவது காயல்பட்டினம் வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோபோலோ எந்த ஆண்டு காயலுக்கு வருகை தந்தார் ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் இரண்டு முறை வந்து வரு வருகை தந்திருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வெனிசு நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோபோலோ எந்த ஆண்டு காயலுக்கு வருகை தந்தார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழாரம் சூட்டியவர் இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் மார்க்கோபோலோ பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழாரம் சூட்டியவர் வந்து மார்க்கோபோலோ அறுபத்தாறு போலோ தனது பயண குறிப்புகளில் பதிவு செய்தது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் காயல் துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பியிருந்தது சதி உடன்கட்டை ஏறுதல் இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்பட்ட பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது காயல் துறைமுகம் ஸோ அவருடைய பயண குறிப்புகளில் பாண்டிய நாட்டை பற்றி அவர் வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் ஆன்சர் வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அதாவது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் அவரும் அவரே தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் வந்து ஆட்சிக்காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு வரை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது மூணுமே வந்து சரியாக கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் இவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது இவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார் ஸோ சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கப்பம் கட்ட சம்மதித்தார் கண்ணூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார் கண்ணூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார் வட தமிழகத்தில் கடலூர் காஞ்சிபுரம் மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநிலத் தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவியவர் ஆன்சர் வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வட தமிழகத்தில் கடலூர் காஞ்சிபுரம் மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு சேலம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த குறுநிலத் தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவியவர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விக்ரமபாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் அவர்கள் வந்து விக்ரமபாண்டியன் வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் ஆன்சர் வந்து நாற்பது ஆண்டுகள் மாரவர்மன் குலசேகரன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் நாற்பது ஆண்டுகள் மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன்கள் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன்கள் வந்து வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் மாரவர்மன் குலசேகரன் யாரை கூட்டு அரசனாக நியமித்தார் ஆன்சர் வந்து வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் யாரை கூட்டு அரசனாக நியமித்தார் வீரபாண்டியன் சுந்தர பாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் யார் ஆன்சர் வந்து அலாவுதீன் கில்ஜி முக்கியமான கொஷின் சுந்தர பாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் யார் அலாவுதீன் கில்ஜி அதாவது மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய மகன் தான் வந்து வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அதில் வீர பாண்டியனை கூட்டு அரசராக சேர்த்திக்கிறதுனால சுந்தரபாண்டியன் வந்து டெல்லி சுல்தான் அதான் அவர் அலாவுதீன் கில்ஜி கிட்டே போய் அடைக்கலம் வந்து கே கேட்குறாரு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து மாலிக்காபூர் யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது கபூர் சரியானதை தேர்ந்தெடு மதுரை பொதுமக்களால் கூடல் என்று அழைக்கப்பட்டது மதுரை பொதுமக்களால் கூடல் என்று அழைக்கப்பட்டது பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர் பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் கோன் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர் பாண்டியர்கள் குதிரைகளை அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர் பாண்டியர்கள் குதிரைகளை அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாண்டிய மன்னர்களின் ஆட்சி ஸோ வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க மனு சாஸ்திரத்தின் படி ஆட்சி செய்தனர் பாண்டிய மன்னர்கள் வந்து மனு படி ஆட்சி செய்தனர் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர் யார் பாண்டியர்கள் வந்து மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் என்னும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர் நிலத்தின் உண்மையான உடமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் நிலத்தின் உண்மையான உடமையாளர்கள் வந்து பூமி அல்லது வேளாளர் வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆகையால் நாட்டு மக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஆகையால் நாட்டு மக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் யார் அப்படின்னா பூமி புத்திரர்களை இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாண்டியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் வந்து உத்திர மந்திரி பாண்டியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் உத்தர மந்திரி பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலகம் டேசன் அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து எழுத்து மண்டபம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலகம் டேசன் அழைக்கப்பட்டது எழுத்து மண்டபம் பாண்டியர்கள் ஆட்சியில் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் ஸோ ஒரு முக்கியமான கொஷின் தான் பொறுத்துக்கள் கேட்கலாம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மாறன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் மூர்த்தி எயினன் ஆட்சியில் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து மாரன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் மூர்த்தி எயினன் படைத்தளபதிகளின் பட்டங்கள் அதாவது படை படைத்தளபதிகளின் பட்டங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பள்ளிவேலன் பராந்தகன் பள்ளிவேலன் பராந்தகன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் படைத்தளபதிகளின் பட்டங்கள் வந்து பள்ளிவேலன் பராந்தகன் பள்ளிவேலன் பராந்தகன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் வேல் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாண்டிய நாட்டின் நிர்வாகம் வரிசைப்படுத்துக மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் அதாவது இது வந்து இறங்கு வரிசையில் வந்து இருக்குது மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் நாடுகளை நிர்வகித்தவர்கள் ஆன்சர் வந்து நாட்டார் நாடுகளை நிர்வகித்தவர்கள் வந்து நாட்டார் எண்பத்தி ஐந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் எட்நூறாம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து கிராம நிர்வாகம் இந்த மானூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க திருநெல்வேலி எட்நூறாம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு தன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது கிராம நிர்வாகம் பாண்டிய அரசர்களின் மத கோட்பாடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர் எது வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர் பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம் இரண்ய கற்பம் வாஜ்பேய வேள்வி ஸோ இதெல்லாம் பாண்டிய அரசர்கள் செய்த வேள்விகள் இது வேள்விக்குடி செப்பேடு வந்து இந்த கூறுகிறது பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாகவே கருதினர் பாண்டியர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் பாண்டியர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் டேஸ் துறைமுகத்தில் மாலிக் இஸ்லாம் ஜமாவுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது ஆன்சர் வந்து காயல் காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது அதாவது குதிரைகள் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அரசர்கள் குதிரைகளுக்கு குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று டேஸ் குறிப்பிட்டுள்ளனர் மார்க்கோபோலோவும் வாசப்பும் ஆன்சர் வந்து இரண்டும் சரி அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று டேஸ் குறிப்பிட்டுள்ளனர் மார்க்கோபோலோவும் வாசப்போம் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் ஹேண்ட்ஸ் வந்து குதிரை செட்டிகள் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் குதிரை செட்டிகள் தொண்ணூறு கூற்று ஒன்று பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினமாகும் பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக நடை வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல் பட்டினமாகும் கூற்று இரண்டு இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் சரியானவை பாண்டியர் காலத்தில் வணிகத்தில் அதிக அளவு புழக்கத்தில் இருந்த தங்க நாணயங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் காசு களஞ்சி பொன் பாண்டியர் காலத்தில் வணிகத்தில் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயங்கள் வந்து காசு களஞ்சி பொன் குதிரை வணிகம் குறித்து வாசப் எழுதியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகத்திலும் இறக்குமதி ஆயின பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகத்திலும் இறக்குமதி ஆயின அவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜமால்தின் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும் அவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜமால்தின் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்ந்து வந்த குதிரைகளாகும் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை இருநூறு தினார்களாகும் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை இருநூறு தினார்களாகும் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது இனி நம்ம வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெல செய்தவர் யார் ஆன்சர் வந்து விஜயாலயன் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெல செய்தவர் யார் விஜயாலயன் கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் கலப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் ஆன்சர் வந்து கடுங்கோன் கீழ்கான பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்னா கடுங்கோன் கீழ்காண்பானவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எது ஆன்சர் வந்து ஊர் கீழ்காண்பானவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு வந்து ஊர் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் வந்து அதிராஜேந்திரன் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் வந்து அதிராஜேந்திரன் சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் ஆன்சர் வந்து தஞ்சாவூர் சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் தஞ்சாவூர் கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோபோலோ பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் ஆன்சர் வந்து பாண்டிய நாடு கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோபோலோ பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதியில் இறுதி பகுதிக்கு சென்றார் ஆன்சர் வந்து பாண்டிய நாடு ஸோ நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து பார்க்கலாம் எஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தவர் ஆன்சர் வந்து முதலாம் ராஜராஜன் அதாவது தஞ்சை பெரிய கோயில் அதுதான் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் வந்து முதலாம் ராஜராஜன் டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன் வேதக்கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் எண்ணாயிரம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் டேஸ் வேள்விக்குடி சேப்பேடுகளின் கொடையாளி ஆவார் முதலாம் வரகுணன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளியாறு முதலாம் வரகுணன் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேசன அறியப்பட்டது ஆன்சர் வந்து எழுத்து மண்டபம் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேசன அறியப்பட்டது எழுத்து மண்டபம் பொறுத்துக ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்க மதுரை பாண்டியர்களின் தலைநகர் கங்கைகொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர் அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர் மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர் சரியா தவறா ஸோ ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இதில் சி மட்டும்தான் தவறு மீது எல்லாமே சரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது இது வந்து சரி குடல்நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும் இதுவும் சரி சோழ அரசு வைகையின் கழிமுகப் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது இது தவறு வைகை கிடையாது காவிரி சோழ அரசு காவிரியின் களிமுக பகுதியில் அமைக்கப்பட்டு இருந்தது முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர் கரெக்டு அவர் வந்து அது வந்து தொடங்கியவர் சாளுக்கிய சோழ வம்சத்தை நிறுவியவர் வந்து முதலாம் குலோத்துங்கன் சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார் இதுவும் வந்து சரி இதில் வந்து தவறானது எது ஆப்ஷன் சி மட்டும் தவறும் இது எல்லாமே சரி பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு மற்றும் தவறு ஸோ பாருங்கள் அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் இது வந்து சரி அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர் இது வந்து சரி அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அது கிடையாது சைவம் அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர் அதுவும் வந்து சரி அதனால் ஒன்று ரெண்டு நாலு வந்து சரி மூணு வந்து தவறு ராஜேந்திர சோழனை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரியானவை ஒரு நாலு பாயிண்ட்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க அவர் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார் முக்கியமான கொஷின் அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் அதுவும் சரி அவர்கள் சோழர்களின் ஆதி அதிகாரத்தை நிலை நிறுத்தினார் என போற்றப்படுகிறார் சரி அவர் சிறிய விஷயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது இதுவும் வந்து சரி ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது நாலுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் நூற்றி ஏழு கூற்று காரணம் யுவராஜாக்கள் மாநிலங்களில் ஆளுநராக பண் பணியாற்றப்பட்டனர் யுவராஜாக்கள் மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றப்பட்டனர் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே நூற்றி எட்டாவது கொஷின் கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் ஸோ ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இறங்கு வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய பிளேஸ்லேருந்து சின்ன பிளேஸ் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்டலம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாடு நாடு வந்து கூற்றமாக பிரிக்கிறாங்க கூற்றமாக அப்புறம் ஊராக வந்து வருது ஸோ ஃபஸ்ட்டு மண்டலம் நாடு கூற்றம் ஊர் கீழ்காணம் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும் ஸோ கீழே வந்து அந்த வரிசையை வந்து கொடுத்துருக்கேன் நான் படிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்றுன்னு போட்டுக்கலாம் மாறவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீராபாண்டியன் மற்றொருவர் சுந்தராபாண்டியன் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இங்கே இருக்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் அது வந்து இரண்டு அடுத்து மூணாவது வந்து ஆப்ஷன் பி தான் உள்நாட்டு போர் தொடங்கியது ஏன்னா வீரபாண்டியன் ஒரு ஆள் சுந்தரபாண்டியன் ஒரு ஆள் அதனால் வீரபாண்டியனை கூட்டரசனாக சேர்த்திக்கினதினால சுந்தரபாண்டியன் வந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு ஸோ அவர் தான் அளவு கிழ்ச்சிக்கிட்ட போய் அடைக்கலம் வந்து கேட்குறாரு ஸோ அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் இ சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் அதுக்கப்புறம் எஃப் மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார் அதுக்கடுத்து வந்து சி மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது இந்த வரிசை பார்த்துக்கோங்க முக்கியமானது கடைசி கொஷின் முக்கியமான கொஷின் ஏற்கனவே பார்த்தது தான் கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேயம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேயம் தேவதானம் கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் தேவதானம் பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் பள்ளிச்சந்தம் வேளாண் வகை நிலங்களின் உடமையாளர்கள் வேளாளர்கள் ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் டோட்டலாக நூற்றி பத்து கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஒரு பெரிய லெசன் தான் ஸோ அடுத்த லெசன் டெல்லி சுல்தானியம் அடுத்த லெசன் அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் நூற்றி பதினாலு கொஷின்ஸ் கேட்டால் அதில் வரும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ